ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஹோட்டல் கடையில் பிரான்ஸ் கிளாஸ் போட போகிறோம். பிளெயின் கிளாஸ் போடாமல் பிரான்ஸ் கிளாஸு சன்ரூஃப் கிளாஸ் போட போகிறோம். பிரான்ஸ் கலர் எல்லாம் இருக்கும். கிளாஸு இதுதான் கிளாஸு. கோர் ஃபிட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இது டபுள் சைடு, இது ரெண்டு கிளாஸ் ஜாயிண்ட் கிளாஸ் வர ஃபிட்டிங். இது சிங்கிள் சைடுக்குள்ள ஃபிட்டிங். இது ஃபிட்டிங் சிங்கிள் சைடு ஃபிட்டிங் உடையது. சென்டர் ஃபிட்டிங் மாட்டுறது. ஏற்கனவே அந்த டப்பன் கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் ஃபுல் ஃபிட்டிங் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே. மறுபடியும் வேணும்னா கேளுங்க, வீடியோ வேணால் போடலாம். உங்களுக்கு அந்த கிளாஸ் பிரான்ஸ் கிளாஸ் ஃபிட்டிங் மட்டும் இது மட்டும் காட்டுறோம். கிளாஸ் மட்டும் அந்த ஜாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டர் கிளாஸில் இல்லைன்னா கிளாஸ் உடஞ்சிரும். இது வந்து வெயில் உள்ளே உங்களுக்கு உள்ளே வராமல் இருக்கும். டைரெக்டாக வராமல் கொஞ்சம் மெயில்டாக இருக்கும். வெயில் உள்ள கூலிங்கு ஏசி போட்டால் கூலிங் ஓரளவுக்கு நிற்கும். சென்டர் கிளாஸ் ஃபிட்டிங் மாட்டி வச்சு சென்டரில் ஃபிட்டிங் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கிறோம். இல்லை 1 நைட்டு எம்எம்ல சொல்லணும்னா 6 எம்எம் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சிலிகன் அடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக மாட்டியாச்சு. இதில் இப்போ அடுத்து சிலிகன் அடிக்கிற வீடியோ காட்டுற பிறகு உங்களுக்கு. இந்த ஒரு டோர் கிடையாது, ஸ்டிப்பு மாதிரி தொங்குறது. இது வந்து ஃபிக்ஸடு கிளாஸுக்கு. இதில் தான் டோர் இல்லாமல் நம்ம ஸ்டிப்பு மாதிரி தொங்குறது போடுறோம். டோர் போடல, டோர் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு கடை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால ஸ்டிப்பு மாதிரி போடுறோம். கிளியர் சிலிக்கான் அடிக்கணும். 7, 8, 9 எல்லா சைடுமே அடிச்சிட்டோம்னா கிளாஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வைப்ரேட் ஆகாது. கிளாஸ் உள்ள உங்களுக்கு பார்க்கும்போது பிளாக் மாதிரி இருக்கும். கிட்ட லைட்டு உள்ள லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் கிளாஸு. இது பிரான்ஸ் கிளாஸு. முடிச்சு பார்த்த ஸ்டிப்பு தான். டோருக்கு வேற நம்ம ஸ்டிப்பு போட்டிருக்கோம். டோர் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஏசி போட்டிருக்கிறதுனால ஓப்பன் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டிப்பு டைப் போட்டிருக்கோம். அந்த ஸ்டிப்பு வந்து உங்களுக்கு ரோலாகவே விற்கிது, ஃபுல் ரோல்லே இருக்கும். நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு வாங்கி ஸ்டிப்பு. ஒரு ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏறி இருக்கணும். இந்த மாதிரி மேலே எல்லாம் இங்கே வச்சு ஏசி சீட்டு வச்சு முடிக்கிருக்கோம். இது ஒரு ஹோட்டல், இது ஃபுல் டேங்க்யூ லைக் பண்ணு.